ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் காளான் கிரேவி இன்றைக்கி செய்ய போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சு குக்கிங் ஆயில் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடேறியதும் ஒரு 200 கிராம் அளவு காளானை சுத்தம் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை அந்த ஆயிலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை 1 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கணும். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்து விட்டாச்சு. காளான் சுருங்கி போய் கொஞ்சமாக அதில் பாதி அளவாக மாறிடும். இந்த ஸ்டேஜில் இந்த காளானை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். காளான் வேகும்போது தண்ணி விட்டுருக்கோம். அந்த தண்ணியை அப்படியே வடித்து பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. அதே பேனில் ஒரு 10 to 12 சின்ன வெங்காயத்தை மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சு ஒன்று ரெண்டாகவே அரைச்சா போதும். அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த மாதிரி வெங்காய பேஸ்ட் போட்டு செய்யும்போது கிரேவி ரொம்ப ரொம்ப டேஸ்டாகவும் வாசமாகவும் இருக்கும். இதை ஒரு நிமிஷம் வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஒரு தடவை கலந்து விட்டுறலாம். இப்போ இதில் மசாலா பொடியெல்லாம் ஆட் பண்ணலாம். 1 சிட்டிகை மஞ்சத்தூள், ஜீரகத்தூள் 1¼ ஸ்பூன், தனி மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி பவுடர் 1/1 ஸ்பூன். இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு கொஞ்சம். இப்போ அந்த மசாலா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் லைட்டாக சிம்மில் வச்சு வணக்கி விட்டுக்கேன். நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 2 ஸ்பூன் அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அந்த தண்ணி விட்டு அந்த ஈரப்பதத்துலேயே வணக்கி விட்டுக்கலாம். மசாலா நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1¼ ஸ்பூன் அளவு கரம் மசாலா வாசத்துக்கு ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி அதை கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க காளானை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். அந்த காளானுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கலந்து விட்டுடலாம். காளான் ஆல்ரெடி நம்ம நல்லா வணக்கி விட்டதுலேயே வெந்திருக்கோம். அந்த மசால் வாசமெல்லாம் உள்ளே இறங்கிறதுக்காக இப்போ கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணி வேக வைக்கலாம். 1½ கிளாஸ் அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இது 1-5 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். மூடி வச்சு 5 நிமிஷம் குக் பண்ணிக்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். அங்கே சூப்பரான காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளான மெத்தடில் சீக்கிரமாகவும் ருசியாகவும் செஞ்சிடலாம். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்களும் இந்த காளான் கிரேவி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.